வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை பூம் வெஸ்டன் பிரீப் அமிர்தாஞ்சன் பெயின் பாம் எக்ஸ்ட்ரா பவர் கோ கோபிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி அரோமா அக்மார்கி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்திய காலத்தில் இந்தியாவிலேயே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் லேட்டஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் சிங்கிள் பேரண்டுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது மீன்ஸ் டிவோர்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அதுக்கு பல ரீசன்ஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் சொல்கிறாங்க பொதுவாக டைவர்ஸை பற்றி அல்லது சிங்கிள் பேரமட்டை பற்றி இந்தியாவில் இது வந்து கலாச்சார ரீதியாக எப்படி போகுதுங்கிற பற்றி நான் கமெண்ட்டோ அல்லது நாங்கள் பேசுகிறதோங்கிறது வேற ஆனால் அதை களத்தில் நின்று நேரடியாக பார்க்கிறவர்கள் ஏன்னா கடைசியில் வழக்காடு மன்றத்துக்கு தான் வருது கோர்ட்டுக்கு தான் வருது அதை அந்த அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்கள் நீங்கள் தான் பார்க்குறீங்க நீங்கள் தான் அவங்களுக்காக கோர்ட் கேசஸ்ன்னு போகிறீங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் இரண்டு தரப்பிலும் பெண்கள் அவ்வளோ பேரும் லாயர்ஸ் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஷோ அதுவும் பெண் வழக்கறிஞர்கள் அட்டன் பண்ணி ஒரே ஷோவாக பேசுறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தட் இதுக்குள்ளே நாங்கள் பேச விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்த சிங்கிள் பேரண்டா இந்த சமூக மாறிட்டு விஷயத்தை விஷயத்த இருந்து பார்க்குற அவங்களோடு பேசுகிற அவங்களோடு புழங்குகிற அவர்களுக்காக வாதாடுகிறவர்கள் எப்படி பார்க்குறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு தரப்பு இருக்காங்க ஒரு தரப்பு நீங்கள் கடைசி வரைக்கும் போராடி தான் பார்க்கணும் அவ்வளோ ஈஸியாக யூ கான்ட் டைவர்ஸ்னு ஒன்றுக்கு போயிடக்கூடாது ஓகே இட்ஸ் 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 ஹார்ட் அண்ட் டஃப் ஒன் அவ்வளோ ஈஸி கிடையாது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இன்னொரு தரப்பில் இது வந்து ரியாலிட்டி இட்ஸ் ஹார்ட் கோர் ரியாலிட்டி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கெல்லாம் வேற விஷயம் இந்தியாக்குள்ள அது வந்துருச்சு இது முகத்தில் வந்து அரைந்து விட்டது யூ நீட் டு அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு ஸோ இரண்டு பக்கமும் லாயர்கள் இரண்டு பக்கமும் பெண் லாயர்கள் விமன் அட்வொகேட்ஸ் ஒரு தரப்பு அதை இழுத்து பிடிங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட சேர்ந்து தான் இந்த ஷோவில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் அல்லது ஒரு டெமோக்ரஸிக்குள்ள ஒரு வழக்கறிஞராக இருப்பதுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தைரியமா குரல் கொடுப்போம் எங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்கா இருந்தாலும் குரல் கொடுக்க அது தெருவுல ஒரு சண்டையா இருந்தாலும் சரி அது பார்லிமென்ட்ல குரல் கொடுக்கணுமா இருந்தாலும் சரி வழக்கறிஞருக்கு அது இன்பார்ன் கெப்பாசிட்டி சில பேருக்கு இருக்கும் வழக்கறிஞர லா காலேஜ்ல லா ஸ்கூலுக்கு நாங்கள் என்ரோல் பண்ண உடனே எங்களை அறியாமையே எங்க தைரியம் வந்துருச்சு நான் இருபத்தி மூணு வருஷமா வழக்கறிஞரா இருக்கேன் அதாவது போலீஸ் வெக்கேஷன் போகிறது வந்து சாதாரணமாக மற்ற இடத்துக்கு போகிற மாதிரி தான் ஹோட்டலோ பீச்சோ போகிற மாதிரி தான் போனோன்னே எங்கள் சேரை நாங்கள் எடுத்து போட்டு உட்காந்துருவோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுப்போம் யாருக்கும் பயப்படாத ஒரு துணிச்சல் தன்னை போல வந்துடும் இன்னொருத்தர் என்ன நம்பி ஒரு பெண் வந்திருக்காங்க என்ன நம்பி ஒரு ஆண் வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போக பயம்னா அவங்களோட வாய்ஸ் அவங்க மனசில் இருக்க சொல்லக்கூடிய என்ன அவங்களோட தைரியம் ஓகே ஒரு வழக்கறிஞரின் பலமும் அதிகாரமும் என்ன ஷார்ட்டா 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 சொல்லுங்க ஒரு டெமோக்ரஸியில ஒரு வழக்கறிஞரின் பலமும் அதிகாரமும் என்ன பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் சட்டம்லாம் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இருந்தா அதை தைரியமாக எடுத்து சொல்லவும் முடியுது கேள்வி கேட்கவும் முடியுது அடிப்படை உரிமைகள்ல இருந்து இந்த சாமானிய மக்கள் வந்து என்ன உரிமைகளோடு இந்த நாட்டில் வாழணுமோ அந்த உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்தி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அது அதிகாரம் போலீஸை காட்டிலும் அதிகாரம் ஒரு ஜனநாயகத்தில் உங்களுக்கான அதிகாரம் டெமோக்ரஸில ஒரு அட்வொகேட்டோட பங்கு ரோடு நல்லா இல்லை ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்றோம் புலம்பிட்டு போயிடுவாங்க ஜென்ரல் ஹியூமன் பீயிங் மேபி ஒரு கவர்மெண்ட்ல நல்ல ஆஃபீஸர் பொசிஷன்ல இருக்கலாம் அவங்களும் புலம்பிட்டு போயிடுவாங்க நின்று பார்த்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஸ்னாப் எடுத்து ஃபைல் பண்ணி ரோட் நல்லா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அத்தாரிட்டியை கோர்ட் மூலமா போய் கேட்குற ஒரே ஒன் அண்ட் ஒன்லி பர்சன்ஸ் அட்வொகேட்ஸ் வி கேன் இஷ்யூ நியூ நோட்டீஸ் டு எனி ஒன் டு கிவ் ப்ராப்பர் ரிப்ளை அண்ட் கெட் ப்ராப்பர் ரெமடி ஓகே யாருக்குன்னாலும் நோட்டீஸ் கொடுக்கலாம் ஒழுங்கா சீக்கிரம் பதில் சொல்ல அப்படின்னு

ஸ்ட்ரைட் எனக்கு ஆவ பேச இல்லனா பெடிஷன் அதுக்கு ஃபைல் பண்ணனும்